ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹோம் டூர் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. முன்னாடி ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வீட்டை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விற்கக்கூடிய சில பில்டர்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் வீடை வந்து டெக்கரேட் பண்ணி ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி மாடல் ஹோம்ஸ் வந்து இந்த ஊரில் நிறையவே பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மாடல் ஹோம் தான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மாடல் ஹோம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க வந்து வீடு வாங்க போறீங்க அப்படின்னா என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பில்டர்ஸ் கொடுக்குறாங்க, எதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்காகவே தான் வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் ஹோம் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த பர்டிகுலர் மாடல் ஹோம்ல உள்ள நுழைஞ்சோடனே இந்த பர்டிகுலர் ஃப்ளோர் பிளான்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு ஃபார்மல் டைனிங் ரூம் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கு. ஸோ இந்த ஆஃபீஸ் ரூம்ல இருக்கிற இந்த டோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் எக்ஸ்ட்ராவா வந்து பைசா கட்டி போடுற மாதிரி இருக்கும். பேசிக்கா பில்ட் பண்ற அந்த பில்டில் வந்து உங்களுக்கு வராது. அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஃபார்மல் டைனிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயுமே அந்த வாலில் பண்ணியிருக்கிற எக்ஸ்ட்ரா எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போடுற மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக அந்த நாலு வால் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைனிங் ரூம்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு வெட் பார் மாதிரி இருக்குது. அந்த வெட் பார் வந்து தாண்டி அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா கராஜ் டோர். கராஜ்லேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மட் ரூம் நான் காட்டுற மட் ரூம் இருக்கு இல்லைங்களா, இந்த மட் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த மட் ரூம் தாண்டி போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கிளாசெட் மாதிரி இருக்குது, லினன் கிளாசெட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஃப்ளோர் பிளானில் இந்த கெஸ்ட் பெட்ரூமில் நல்ல பெரிய கிளாசெட் இருந்தது அண்ட் ஒரு ஃபுல் பாத்ருமே இருந்தது. ஸோ அந்த ஃபுல் பாத் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இல்லையான்னு தெரியாது. பேசிக் ஃப்ளோர் பிளானில் வெறும் பவுடர் ரூம் மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம். பிகாஸ் இட் இஸ் அ பெட்ரூம் அண்ட் பெட்ரூம்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ரூமில் உள்ளுக்குள்ளேயே அழகாக வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோட வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கராஜுமே வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ளோர் பிளான்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்தது. இட் வாஸ் அ டூ கார் கராஜ். ஸோ டூ கார் கராஜ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக ரெண்டு கார் நிறுத்துற மாதிரி தான் இருந்தது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டூ கார் கராஜ் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டு கார் வந்து கம்ஃபர்டபுளாக நிறுத்துற மாதிரி இருக்காது. ஸோ பட் இதுலேயுமே நீங்கள் எஸ்யூவி மாதிரி பெரிய கார்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு கார் தான் நிறுத்த மாதிரி இருக்கும், நிறுத்த முடிகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக நிறுத்த முடியும். பட் சாதாரண ஆர்டினரி கார்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு தான் வந்து இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் கரெக்டாக வந்து இந்த இதுலேருந்து வந்தீங்க அப்படின்னா நேராக யூ வில் கம் டு த கிச்சன். கிச்சனில் வந்து வாக் இன் பேண்ட்ரி இருந்தது அண்ட் கிச்சன் எய்டோட அப்ளையன்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூமோட வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் இப்போ காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ் ரூம் அண்ட் அந்த ஃபோயர் வழியாக நேராக வந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து கிச்சனுக்குள்ளே வந்துடலாம். அண்ட் வர வழியில் ஸ்டேர்ஸுக்கு அடியில் வந்து ஒரு பெரிய கிளாசெட் இருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராப்பரான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நல்லா அழகாக வந்து நிறையவே ஸ்பேஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து நான் காட்டுற லிவிங் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ரூம் கம் கிச்சன் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த இடத்துல. அண்ட் லிவிங் ரூம்லேயுமே இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ளோர் பிளானோட வரதில்லை, அதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் வந்து நீங்கள் பைசா கொடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வீடு வந்து கட்டுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபுல் ஸ்விங்கில் வந்து உங்களோட பில்டரோட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் ஹோம் பார்த்து தயவு செஞ்சு ஏமாற வேண்டாம். நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாடல் ஹோமில் இப்படி இருந்தது, அந்த ஃப்ளோர் பிளானில் அந்த மாதிரி இருந்தது, அதனால் எங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நினச்சி தான் நாங்கள் உள்ளே போனோம், ஆனால் அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கபர்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் கபர்ட்ஸ், ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கபர்ட்ஸாக தான் இருக்கும். இந்த பேக் ஸ்பிளாஷுமே இது வந்து அப்கிரேடடாக கூட இருக்கலாம். ஸோ அண்ட் கபர்ட்ஸுக்கு அடியில் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெலாம் நீங்கள் வந்து பைசா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க கொடுக்கறது வந்து பேசிக்கான வந்து ஒரு இதுதான் கொடுப்பாங்க. அது தவிர நீங்கள் என்ன ஆட் ஆன்ஸ் போட்டாலுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பைசா கட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடு வந்து பார்க்க போகிறீங்க, இங்கே வந்து ஒரு மாடல் ஹோம் நீங்கள் பார்த்துட்டு ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாடல் ஹோம் பார்த்துட்டு அது ஏரியாவில் நீங்கள் பில்ட் பண்ணுற சாதாரண மற்ற ஹோம்ஸ்லாம் போய் பார்க்கலாமான்னு கேட்டுட்டு அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி வந்து பில்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிச்சன்லேருந்து வெளியில் வந்தோடனே எக்ஸ்ட்ராவாக வந்து பேட்டியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து நீங்கள் அழகாக வந்து அதை அங்கே நிறைய விண்டோஸ்லாமுமே இருந்தது. ஸோ அது அழகாக ஒரு பிளே ரூம் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே பேட்டியோவுமே வந்து கம்ப்ளீட்டாக பேக்யார்டில் வந்து பேட்டியோ வந்து க்ளோஸ் பண்ணி இல்லை, பட் கம்ப்ளீட்டாக
ஃப்ளோர்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. பட் இது மாதிரிலாம் வந்து நீங்கள் ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு கான்க்ரீட் லே அவுட் அண்ட் பின்னாடி வந்து வெறுனை வந்து மட்டு தான் இருக்கும், கிராஸ் அதுக்கப்புறமா நீங்கள் இதர் ஒரு சில பில்டர்ஸ் வந்து கிராஸோடு கொடுக்குறாங்க, பட் சில பேர் பார்த்தீங்கன்னா வெறுனை வந்து வெறும் மட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அது மேலே கிராஸ் போட்டுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரம் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறது வந்து பில்டர் மூலமாக நீங்கள் போகிறீங்களா இல்லைனா வந்து நீங்களாவே ஃபினிஷ் பண்ணிக்க போறீங்களா அப்படிங்கறத நீங்க வந்து தனியா போய் இந்த ஹோம் டிப்போ காஸ்கோ இங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதை மாதிரி ஃபினிஷ் பண்றதுக்கு காஸ்ட் ஆகும்னு இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் வீடு வாங்கும் போதே இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் உங்களோட வீட்டோட பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ உங்களோட பட்ஜெட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கோங்க. சர்டன் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா வீட்டில், அது எல்லாமே நீங்கள் வந்து வீடு பில்ட் பண்ணும் போதே நீங்கள் வாங்கிடுறது தான் பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேர்ஸ் ஏறி வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர்ஸ் எல்லாமே கார்பெட்டில் இல்லை, உடன் ஸ்டேர்ஸ் தான் இருக்குது. முக்கால்வாசி இதுவுமே அப்கிரேடாக தான் இருக்கும். நேராக வந்து இப்போ இங்கே வந்து வந்து உள்ள ஸ்டேர்ஸில் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு லாஃப்ட் மாதிரி இருக்குது. லாஃப்ட் தாண்டின உடனேயுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இல்லைனா செகண்ட் பெட்ரூம் எப்படி வேணாலும் சொல்லலாம், கிட்ஸ் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பர்டிகுலர் ஃப்ளோர் பிளான்ல வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நல்ல வந்து ஸ்பேஷியஸாக இருந்தது. இந்த ரெஸ்ட் ரூமே நல்ல ஸ்பேஷியஸ். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் அண்ட் அந்த பெட்ரூமில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கிளாசெட் அது மாதிரி இருந்தது. ஸோ இந்த பெட்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாடல் ஹோமில் பார்க்கும் போது கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும். ஏன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த திங்ஸ் எல்லாமே வச்சு உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக பில்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்ததோட உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக அங்கே கட்டிகிட்டு இருக்கிற இன்னொரு வீட்டையும் சாதாரண வீட்டையும் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே வந்து இன்னொரு ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இப்போ இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச்ட் கிடையாது, பட் இங்கே வந்து ஒரு பெரிய க்ளாசெட் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆடட் போனஸ் தான். சம்டைம்ஸ் க்ளாசெட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், இது வந்து ஒரு டீசன்ட் சைஸ் க்ளாசெட். சம்டைம்ஸ் க்ளாசெட் இல்லாமல் கூட சில சமயம் பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃப்ளோர் பிளானில் ரெண்டு கிட்ஸ் பெட்ரூம் இங்கே பக்கத்தில் வச்சுருக்காங்க, ஒரு மூணு கிட்ஸ் பெட்ரூம் எடுத்தாலுமே வந்து நல்ல இந்த க்ளாசெட் சைஸோட பெரிய க்ளாசெட் அண்ட் பெட்ரூமுமே வந்து டீசன்ட் சைஸோடு இருந்தது. ஸோ இந்த நான் முதலியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து இப்போ நான் காமிச்ச முன்னாடி பெட்ரூமும் சரி, இப்போ காட்ட போகிற இந்த ஒரு பெட்ரூம் அண்ட் இதுக்கு முன்னாடி காமிச்ச பெட்ரூம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கிடையாது. பட் இதுக்கு வந்து க்ளாசெட் வந்து நல்ல பெரிய சைஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கான வந்து காமனாக வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருந்தாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்துட்டு நான் வந்து அசந்துட்டேன். என்னன்னா அந்த ரெஸ்ட் ரூமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கக்கூடிய பெரிய ரெஸ்ட் ரூம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பெரிய ரெஸ்ட் ரூமாக இருந்தது. யூஸ்வலாக இந்த பெட்ரூமோடு இருக்கிற க்ளாசெட்டுக்கெல்லாம் வந்து லினன் க்ளாசெட்லாம் கண்டிப்பாக இருக்காது, அதாவது ரெஸ்ட் ரூம்ஸ்க்கெல்லாம். ஸோ வரஸ் இங்கே வந்து இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்களேன், ஒரு பாத் டப் அண்ட் தனியாக வந்து செக்லூடட் பாட்டி ஏரியா இருக்குது அண்ட் ஒரு பெரிய லினன் க்ளாசெட் அண்ட் டபுள் வேனிட்டி இது எல்லாமே போட்டு ரொம்ப அழகாக வந்து இந்த ரெஸ்ட் ரூம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வாஷர் ட்ரையர் ரூம் இருந்தது. இந்த மாதிரி வாஷர் ட்ரையர் வந்து எங்கே மாஸ்டர் பெட்ரூம் இருக்கோ அங்கேயே இருக்கிறது தான் நமக்கு சேஃப், இல்லைன்னா துணியெல்லாம் கீழிய மேலேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயே உயிர் போயிடும். இங்கே வந்து ஒரு லினன் க்ளாசெட் ஒன்று வந்து அழகாக வச்சுருக்காங்க அண்ட் வித் நிறைய ஸ்டோரேஜ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து உள்ள நுழைஞ்ச உடனேவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பெரிய க்ளாசெட். க்ளாசெட் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து இந்த ரூஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோணலாம் வந்து அந்த க்ளாசெட்டோட சைஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கும். இது வந்து நல்ல டீசன்ட் சைஸ் க்ளாசெட். சம்டைம்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே க்ளாசெட் இருக்கும், இங்கே வந்து க்ளாசெட் வந்து தனியாக தான் இருக்குது, ரெஸ்ட் ரூம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. வாக்கின் ஷவர் இருக்குது. இந்த வாக்கின் ஷவர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாகும். பேசிக்காக உங்களுக்கு டப்பு தான் வருமோ அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அண்ட் லினன் க்ளாசெட் இருக்குது அண்ட் இங்கே வந்து பாட்டிக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றது
இருக்கிறதுனால இங்கே வந்து தனியாக உங்களுக்கு டோரோடைய அழகாக வந்து கொடுத்துட்டாங்க அண்ட் டபுள் வேனிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லான பெட்ரூம் அண்ட் இந்த பெட்ரூமில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் வியூ கிடச்சிது. இந்த பர்டிகுலர் ஃப்ளோர் பிளான் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்டர் அந்த இவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடை வந்து நாங்கள் விற்க போகிறோம் அந்த ஸ்டேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து பாருங்க வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பர்டிகுலர் மாடல் ஹோம் பார்த்துட்டு உடனேமே உங்களோடலாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணேன். ஒரு குட்டி விலாக் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல் ஹோம்ஸ் போய் பாருங்கள், பார்த்துட்டு பக்கத்துலேயே பில்ட் பண்ணுற ஆர்டினரி ஹோம்ஸும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது அவங்க கையில் நீங்கள் வந்து நிறைய குவெஸ்டின்ஸ் கேளுங்க. நான் வந்து சொன்ன மாதிரி எது பேசிக்காக நீங்கள் கொடுப்பீங்க, எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணோன்னா என்ன காஸ்ட் ஆகும், இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.